ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியும் புதினாவை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு முந்திரி அதையும் சேர்த்துக்கலாம். முந்திரி தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுருவோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த நம்ம போட்டிருக்க வெங்காயம் வந்து ஒத்த ஒத்தையாக ஆகிற மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒத்த ஒத்தையாக நல்லா உதிர்த்து விட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அரிசி மாவு. இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச அரிசி மாவு, பச்சரிசி மாவோ புழுங்கரிசி மாவோ எது வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பக்கம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறதுனால நல்லா நமக்கு வந்து மொறுமொறுன்னு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கடலை மாவு சேர்க்கணும். நான் வந்து பஜ்ஜி மாவு சேர்க்குறேன். எனக்கு இதிலேயே காரம் இருக்குது, பெருங்காயம் இருக்குது, சீரகம் இருக்குது. நம்ம வீட்டில் செஞ்ச பஜ்ஜி மாவு இது, இதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதனால தான் நான் ஒரு பச்சை மிளகாயோட நிறுத்திக்கிட்டேன், ஏன்னா இதுலேயே காரம் இருக்கிறதுனால. நமக்கு ஒத்த ஒத்தையாக உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா நம்ம பஜ்ஜி மாவு கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் வந்து பஜ்ஜி மாவு சேர்க்குறேன், நீங்கள் வந்து கடலை மாவு சேர்க்கணுன்னா கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டால் நல்லா வாசமாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி உதிரியாகவே பொறிச்சு எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கடலை மாவு கம்மியாக போட்டால் போதும். நான் வந்து கொஞ்சம் பக்கோடா மாதிரி செய்யப்போகிறேன், அதனால் கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி, சும்மா ஒரு கை தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நமக்கு வெங்காயத்துலேருந்து தண்ணி வரும், அதனால் இந்த தண்ணியும் நமக்கு போதும். இப்போ நான் எல்லாம் பிசைஞ்சு எடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட கால்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம இப்படி கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம். அதனால தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம குதிரை குதிரையாக வேணால் தண்ணியே சேர்க்க மாட்டேன், வெங்காயத்தில் தண்ணியே நமக்கு சரியாக இருக்கும். சரி, இது இப்போ இப்படி இருக்கட்டும். நான் வந்து எண்ணெயை காய வச்சுக்கிறேன். இப்போ வந்து எண்ணெயை காய வச்சுக்கலாம். நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டால் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும், ஆனால் அந்த எண்ணெயெலாம் நமக்கு வேஸ்ட் ஆகுது. அதனால ஒரு சின்ன பாத்திரத்தை தான் நம்ம போட்டிருக்கிறேன் எண்ணெய் ஊற்றுறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம். இந்த மழை நேரத்துக்கு சூப்பராக சாப்பிட்றதுக்கு இது கூட வந்து ஒரு வரக்காப்பி வச்சு குடிச்சிடணும். இங்கே கடுங்காப்பி செம்மையாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு செவந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதே இது நம்ம வந்துட்டு கொஞ்சம் வயசானவங்க சாப்பிடணும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சோடா உப்பு, பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டு அப்புறம் காப்பியோடு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய ஆனியன் பக்கோடா டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு யாராவது திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா, நமக்கு வீட்டில் கொடுக்கறக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா இந்த ஆனியன் பக்கோடா சூப்பராக இருக்கும். காப்பியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டுக்கு பரிமாறிடலாம். இதே மாதிரி அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் வந்து இனி நிறைய நான் போஸ்ட் பண்ணுறேன், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.